ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் 65 அவுட் சைடில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சாஃப்டான ஜூஸியான சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டைப்பில் பண்ணால் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சிக்கன் 65. நான் இன்றைக்கி போன்லெஸ் பீசஸ் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு அரை லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஜூஸு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உப்பும் இந்த எலுமிச்சம்பழ சாறும் வந்து சிக்கனை நல்லா இறங்கி சிக்கன் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் நமக்கு மசாலா வந்து எண்ணெயில் உதிராமல் இருக்கும். இது கூடவே அரிசி மாவு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்கறனால நம்மளுக்கு சிக்கன் வந்து அவுட்டர் சைடு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நம்ம அந்த ஈரப்பதத்துலேயே பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மசாலா பரட்டிட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டான சிக்கன் 65 கிடைக்கும் நமக்கு. அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலும் சூடு பண்ணிட்டுருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். சிக்கன் 65 பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் ஹார்ட் ஆகிடும். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், நமக்கு சிக்கன் இப்போ வெந்திருக்கும் நல்லா. ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே விட்டுட்டீங்க அப்படின்னா சிக்கன் அந்த ஜூஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும், ஜூஸியாக இருக்காது சிக்கன் உங்களுக்கு. பாருங்க, இதுவே கரெக்டாக இருக்கும், நம்ம எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், அது வேகிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும். நம்ம சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் எண்ணெயிலே விட்டுட்டோம்னா நல்லா ஹார்ட் ஆகிடும். பாருங்க, பர்ஃபெக்டான கலரு, சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஆறட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எண்ணெயிலே பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலாவே போகலை.
அடுத்த செட் ஆஃப் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டு சிக்கனும் வெந்தடிச்சு நம்ம எடுத்துடலாம் வெளியே. பாருங்க, இப்போ நம்ம சூப்பரான சிக்கன் 65 ரெடி.